திருவாரூரில் கிசான் கடன் அட்டை திட்டத்தில் மோசடி செய்யப்பட்ட இருபது லட்சம் ரூபாய் பணம் திரும்ப பெறப்பட்டது விவசாயிகளுக்கு உதவுவதற்காக மத்திய அரசு கிசான் திட்டத்தை கொண்டு வந்தது இந்த திட்டத்தில் விவசாயிகள் அல்லாதோர் முறைகேடாக பயன்பெற்றதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது இந்த வரிசையில் திருவாரூரில் கிசான் கடன் அட்டை மூலம் ஆயிரத்து அறுநூறு பேர் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது இதில் வெளி மாவட்டங்களை சேர்ந்த முன்னூற்று எழுபத்து ஆறு பேர் திருவாரூரை சேர்ந்தவர்கள் என போலியாக பதிவு செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நிலையில் மோசடி செய்யப்பட்ட சுமார் இருபது லட்சம் ரூபாய் பணம் திரும்பப் பெறப்பட்டதாக வேளாண் துறை இணை இயக்குநர் சிவகுமார் தெரிவித்துள்ளார் மேலும் மோசடி கணக்கு வைத்திருப்பவர்களிடம் இருந்து பணத்தை திரும்ப பெறும் முயற்சி தொடர்ந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்